இந்திய எல்லையில் உள்ள சீனாவின் பாலத்தில் ராணுவ வாகனங்கள் இருப்பதை சாட்டிலைட் காட்சிகள் காட்டி கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அது குறித்த சில தகவல்களையும் மேலும் பல்வேறு விதமான முக்கிய உலக நிகழ்வுகள் குறித்தும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும் வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம் லடாக்கில் இந்திய சீன எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய பாங்காங் நதியின் குறுக்கே நானூறு மீட்டர் பாலத்தை சீனா கட்டி முடித்திருக்கிறது இந்த பாலமானது சீன வீரர்கள் பாங்காங் நதியின் வடக்கு மற்றும் தெற்கு கரைகளுக்கு எளிதாக சென்று வர உதவும் வகையில் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்திய எல்லையில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிகுந்த அச்சுறுத்தலாக அமைந்திருக்கிறது என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள் பாலம் கட்டப்பட்டுள்ள பகுதியானது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் சீனாவின் ஆக்கிரமிப்பில் இருந்து வருகிறது ஆனால் அந்த இடத்தின் மீது சீனா உரிமை கொண்டாடுவது எதிரான நிலைப்பாட்டிலே தான் இந்தியா இருந்து வருகிறது இந்நிலையில் தற்பொழுது கட்டப்பட்டுள்ள இந்த பாலமானது நதியை கடக்க ஐம்பதிலிருந்து நூறு கிலோமீட்டர்கள் வரையிலும் பயணிக்க வேண்டிய நேரத்தை குறைத்து ராணுவ வீரர்கள் சென்று வருவதற்கு வழிவகை செய்கிறது பாலமானது கட்டப்பட்டது பயன்பாட்டில் இல்லாமல் இருந்த நிலையில் தற்பொழுது பாலத்தின் மீது வாகனங்கள் கடக்கும் சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன இந்தியாவின் பகுதிகளுக்கு சீனா தங்களின் வரைபடத்தில் புதிய பெயர்களை சூட்டியும் எல்லையில் ராணுவ நடவடிக்கைகளை அதிகப்படுத்தியும் வருவது இந்தியாவிற்கு பெரும் ஏற்படுத்தி வருகிறது சமீபத்தில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பில் எல்லையில் இருக்கக்கூடிய படைகளை திரும்ப பெறுவதற்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சாட்டலைட் புகைப்படங்கள் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியிருக்கின்றன அதோடு இந்தியா சீனா குறித்த இன்னொரு முக்கியமான விவகாரம் என்னவென்றால் அமெரிக்கா ஜப்பான் இந்தியா ஆஸ்திரேலியா ஆகிய நான்கு நாடுகள் இணைந்து குவாட் என்ற ஒரு பெயரில் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கின்றன இந்த அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நேற்று நடைபெற்றது

தரப்பு ஒப்பந்தம் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை மதித்து சீனா நடந்து கொண்டால் தான் இது சாத்தியமாகும் உலக அளவில் பார்க்கும் பொழுது இந்தியாவும் சீனாவும் உலகின் மிகப்பெரிய நாடுகளாக இருக்கின்றன இந்த நிலையில் இந்த இரு உறவில் உலக நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதன் காரணமாக இந்தியா சீனாவிற்கிடையிலான பிரச்சனையில் தலையிட உலக நாடுகள் ஆர்வம் காட்டி வருகின்றன ஆனால் இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த விவகாரத்தில் உலக நாடுகள் தலையிடுவதை விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார் இது தவிர இன்னொரு முக்கியமான உலக விவகாரம் என்னவென்றால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் ரஷ்யா சென்று வந்திருந்த நிலையில் தற்பொழுது இந்தியாவிற்கு நூற்றி இருபது அதிநவீன ஏவுகணைகளை ரஷ்யா விநியோகித்திருக்கிறது இந்த வகை ஏவுகணைகள் தரையிலிருந்து வானில் இருக்கக்கூடிய இலக்குகளை சென்று தாக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இந்திய ரஷ்ய உச்சி மாநாடு வருடம் நடத்தப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டெல்லியில் இந்த மாநாடு நடைபெற்றது இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பங்கேற்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வருடங்களில் உச்சி மாநாடானது நடைபெறவில்லை இந்நிலையில் இரண்டு வருட இடைவெளிக்கு பிறகு இந்த மாநாடானது நடத்த முடிவெடுக்கப்பட்டது அதன்படி ஜூலை எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் ரஷ்யாவில் இந்த மாநாடு நடந்தது இதில் பங்கேற்பதற்காக ஜூலை எட்டாம் தேதி மோடி அவர்கள் மாஸ்கோ சென்றடைந்திருந்தார் இந்த சந்திப்பில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்தியாவிற்கு நவீன ரக ஏவுகணைகள் என்ற எண்ணிக்கையில் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது இந்த வகை ஏவுகணைகள் தரையிலிருந்து வானத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளையும் மிகச்சரியாக தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை கொண்டவை குறிப்பாக போர் விமானங்களை எளிதில் தாக்கியளிக்கூடியதாக இவைகள் இருக்கின்றன கடந்த வருடம் பால்கோட் பகுதியில் பாகிஸ்தானின் எல்லை கோட்டை கடந்து சென்று பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருந்தது இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் பாகிஸ்தான் எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு அச்சமும் எழுந்து வருகிறது நிலைமையானது இப்படி இருக்கையில் ரஷ்யா கொடுத்திருக்கக்கூடிய ஏவுகணை இந்த அச்சுறுத்தலை சமாளிக்கும் என்றே நம்பலாம் ஏற்கனவே சீனாவுடன் மோதல் போக்கு இருந்த பொழுது இந்தியாவிற்கு எஸ் போர் வகை ஏவுகணைகளை கொடுத்து உதவியது ரஷ்யா தான் ரஷ்யாவிடமிருந்து என்ற அதிநவீன வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பில் வாங்க

இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் ஜம்மு பகுதியில் ஐம்பதற்கும் அதிகமான சிறப்பு பயிற்சி பெற்ற பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் ஊடுருவி இருக்கக்கூடிய நிலையில் உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையிலும் அங்கு நிலவி வரக்கூடிய பாதுகாப்பு சூழலின் அடிப்படையிலும் இந்திய தரைப்படை ஜம்மு பகுதியில் தன்னுடைய படையணிகளின் செயல்பாடுகளை அந்த தேவைகளுக்கும் சூழல்களுக்கும் ஏற்ப மாற்றியமைத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சக வட்டார தகவல்கள் மற்றும் இந்திய தரைப்படை தலைமையக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன அதாவது ஜம்மு பகுதியில் பயங்கரவாத செயல்களை மீண்டும் உயிர்ப்பிக்க பாகிஸ்தான் ராணுவத்தின் பயிற்சி பெற்ற ஐம்பது முதல் ஐம்பது பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் ராணுவத்தின் உதவியோடு ஊடுருவி இருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து அந்த பயங்கரவாதிகளை கண்டறிந்து அவர்களை வீழ்த்துவதற்காக தரைப்படை சுமார் பாரா படை கமாண்டோ பல்வேறு குழுக்களாக ஆங்காங்கே களமிறக்கி இருப்பதாகவும் ஊடகத்திற்கு அதிகாரிகள் அளித்த செய்தியில் கூறியிருக்கிறார்கள் இந்திய உள்நாட்டு உளவுத்துறை இந்திய வெளிநாட்டு உளவுத்துறை மற்றும் இந்திய தரைப்படை உளவுத்துறை ஆகியவையும் தங்களது செயல்பாடுகளை இந்த ஜம்மு பகுதியில் பல மடங்காக அதிகரித்திருக்கின்றன இந்த அமைப்புகள் ஜம்மு பகுதியில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இயங்குவோர் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான பகுதிகள் ஆகியவற்றை கண்டறியும் பணிகளை தற்பொழுது தொடங்கியிருக்கிறார்கள் மேலும் இந்திய தரைப்படை ஒரு பிரிகேட் அதாவது மூன்றாயிரத்தி ஐநூறு முதல் நான்காயிரம் வீரர்கள் வரையிலான படைப்பிரிவை இந்த பகுதியில் களமிறக்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஜம்மு பகுதிக்கு பொறுப்பான உயர் ராணுவ அதிகாரிகள் அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் தகவல் தொடர்பு கருவிகளை பெற்று இந்த பயங்கரவாதிகளின் படைகளை கண்டறிந்து அளிக்க உதவியாக யுத்த தந்திரங்களை வகுத்து வருவதாகவும் ஏற்கனவே இந்த பகுதிகளில் இந்திய தரைப்படையின் சிறப்பு பயங்கரவாத எதிர்ப்பு படையான ராஷ்டிரிய ரைபிள்ஸ் படையின் ரோமியோ மற்றும் டெல்டா படை பிரிவுகளும் வேறு சில காலாட்படை பிரிவுகளும் இயங்கி வருவதாக தெரிவித்திருந்தது கூடுதலான தகவல் இது தவிர இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள கோலான் குன்றுகள் அதாவது கோலான் ஹைட்ஸ் பகுதியில் நடந்த ராக்கெட் தாக்குதலில் பனிரண்டு குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஹெஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இருதரப்பிற்கும் இடையே போர் ஏற்படக்கூடிய ஒரு அச்சம் அதிகரித்திருக்கிறது கடந்த ஒன்பது மாதங்களாக இஸ்ரேலின் வடக்கு எல்லையிலும் அதனை சுற்றியிருக்கக்கூடிய பகுதியிலும் இஸ்ரேலிற்கும் ஹெஸ்புல்லாவிற்கும் இடையே நடந்து வரக்கூடிய தினசரி தாக்குதல்களில் சமீபத்தில் நடந்திருக்கும் சம்பவம் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது சரி

ஹெஸ்புல்லா என்பது ஒரு ஷியா முஸ்லீம் அமைப்பு இது அரசியல் ரீதியாக செல்வாக்கு மிக்க அமைப்பாகவும் உருவெடுத்திருக்கிறது இது லெபனானில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுத படையின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியில் இஸ்ரேலை எதிர்ப்பதற்காக அந்த பகுதியின் மிகவும் மேலாதிக்க ஷியா சக்தியான ஈரானால் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு இந்த ஹெஸ்புல்லா அதே நேரத்தில் அங்கு நடந்த உள்நாட்டு போரின் பொழுது இஸ்ரேலின் படைகள் தெற்கு லெபனானை ஆக்கிரமித்திருந்தன ஹெஸ்புல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆண்டு முதல் தேசிய தேர்தல்களில் பங்கேற்று ஒரு முக்கிய அரசியல் சக்தியாகவும் மாறியது அதன் ஆயுத பிரிவு லெபனானில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் மீது கொடிய தாக்குதல்களையும் நடத்தியிருக்கிறது இரண்டாயிரமாம் ஆண்டில் லெபனானில் இருந்து இஸ்ரேலை வெளியேற்றியதற்காக ஹெஸ்புல்லா பாராட்டுகளை பெற்றது அப்போதிலிருந்து தெற்கு லெபனானில் ஹெஸ்புல்லா ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் ஒரு பெரிய ஏவுகணை உட்பட ஆயுத கடங்கையை பராமரித்து வருகிறது சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதிகளில் இஸ்ரேலின் இருப்பை அது தொடர்ந்து எதிர்த்து வருகிறது இது மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேல் வளைகுடா அரபு நாடுகள் மற்றும் அரபு லீக் ஆகியவற்றால் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹெஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலிற்கிடையே ஒரு தீவிரமான போர் வெடித்திருந்தது ஹெஸ்புல்லா எல்லை தாண்டி தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து இந்த போர் சூழலானது உருவாகியிருந்தது அந்த சமயத்தில் தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் படையெடுத்து சென்றது ஹெஸ்புல்லாவிடம் இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தலை அகற்ற நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார்கள் இருந்தாலும் அந்த அமைப்பு முழுமையாக அளிக்கப்படவே இல்லை அது மீண்டும் உயிர் பெற்று அதன் வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து புதிய ஆயுதங்களுடன் பரிணமித்திருந்தது ஷேக் ஹசன் நசா ஒரு ஷியா மதகுருவாக இருந்தவர் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி இரண்டு முதல் ஹெஸ்புல்லாவை வழிநடத்தி வருகிறார் அதை ஒரு அரசியல் மற்றும் சக்தியாக மாற்றியதில் அவர்தான் முக்கிய பங்கும் கொண்டிருந்தார் அவர் ஈரான் மற்றும் அதன் உச்ச தலைவர் அலி கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் உச்ச லெபனானில் தன்னுடைய தனிப்பட்ட பிரதிநிதியாக அதாவது நியமித்த பொழுது அவர்களின் நெருங்கிய நட்பானது தொடங்கியது பல வருடங்களாக பொது வெளியில் தோன்றவே இல்லை இஸ்ரேலால் படுகொலை செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் அவர் வெளியே வருவதே இல்லை என்றும் கூறப்படுகிறது இருந்தாலும் அவர் ஹெஸ்புல்லா அமைப்பின் மதிப்பிற்குரிய தலைவராக இருக்கிறார் ஒவ்வொரு வாரமும் தொலைக்காட்சி உரைகளை அவர் வருகிறார் சரி இந்த ஹெஸ்புல் அமைப்பானது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று பார்த்தால் இந்த ஹெஸ்புல் அமைப்பு அதிக பார்த்தார் இந்திய அரசு சாரா ராணுவ படைகளில் ஒன்றாக விளங்கி வருகிறது இது ஈரானால் நிதி உதவி மற்றும் ஆயுதங்களை பெறுகிறது ஷேக் தன்னிடம் ஒரு லட்சம் போராளிகள் இருப்பதாக சொல்கிறார் இருந்தாலும் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய மதிப்பீடுகள் இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரையிலும் இருக்கலாம் என்றே சொல்கின்றன அவர்களில் பலர் நன்கு பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் போர் அனுபவம் இருக்கக்கூடியவர்கள் சிறிய உள்நாட்டு போரில் பங்கு பெற்றவர்கள் அதோடு இந்த ஹெஸ்புல் அமைப்பு ஒரு லட்சத்து முதல் இரண்டு லட்சம் ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டு இருக்கிறது என்று முக்கியமான மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான சிந்தனை குழு அதாவது சென்டர் பார் ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ் ஆனது தெரிவித்திருக்கிறது அந்த ஆயுத சேகரிப்பின் பெரும்பகுதி தரையிலிருந்து மற்றொரு தரையிலக்கை தாக்கக்கூடிய சிறிய ரக ராக்கெட்டுகள் என்றே தெரிகின்றன விமான எதிர்ப்பு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் இஸ்ரேலின் உள்பகுதி வரையிலும் சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்ட வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது காசா பகுதியில் ஹமாஸ் வசம் இருப்பதை விட இங்கு மிகவும் நுட்பமான ஆயுதங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இடையில் போர் ஏற்படுமா என்று பார்த்தால் இஸ்ரேல் மீதான தாக்குதல் ஒரு நாள் கழித்து அக்டோபர் எட்டாம் தேதி என்று பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலிய நலைகளை நோக்கி ஹெஸ்புல்லாவானது துப்பாக்கிச் சூட்டினை நடத்தியது இதனைத் தொடர்ந்து இரு தரப்பிற்கும் அடைப்பட்ட மோதல்கள் தீவிரமடைந்திருந்தன அப்போதிருந்து வடக்கு இஸ்ரேல் மற்றும் கோலன் குன்றுகளில் இஸ்ரேலிய நலைகள் மீது நிலைகள் மீதுகளை ஏவியது கவச வாகனங்கள் மீது டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை வீசியது மற்றும் வெடிக்கும் விமானங்கள் மூலம் ராணுவ இலக்குகளையும் அது என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் லெபனானில் இருக்கக்கூடிய எதிராக விமான தாக்குதல்கள் மற்றும் தாங்கிகள் மற்றும் பேரங்கி தாக்குதல்களை பயன்படுத்தி பதிலடி கொடுத்தன இந்த தாக்குதல்களினால் லெபனானில் தொண்ணூறாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் முன்னூற்றி அறுபத்தி ஆறு ஹெஸ்புல்லா போராடிகள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டார்கள் சமயம் இஸ்ரேலில் தாக்குதல்களால் அறுபதாயிரம் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது மற்றும் பத்து பொதுமக்கள் உட்பட முப்பத்தி மூன்று அதிகாரிகள் சொல்கிறார்கள் இவ்வாறு மோதல்களானது ஒரு போரில் ஈடுபடவே இல்லை எல்லை தாண்டாமல் கட்டுப்பாட்டுடன் இருதரப்புமே நடந்து கொண்டிருப்பதாக மத்திய கலக்கை உற்று நோக்கக்கூடிய நிபுணர்கள் சொல்கிறார்கள் ஆனால் சமீபத்திய நிகழ்வுகள் இருதரப்பிற்கும் இடையிலான மோதல்கள் கட்டுப்பாட்டை செல்ல செல்லக்கூடும் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்த்தால் மட்டுமே தெரிய வரும் மேலும் இதுபோன்று பல்வேறு விதமான செய்திகளையும் தகவல்களையும் உலக நிகழ்வுகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்